தேர் கேன் பி டூ டைப்ஸ் ஆஃப் கரணம் அதாவது ரெண்டு விதமான சாதனம் இருக்கலாம் எது வந்து நமக்கு தட் விச் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் எது நமக்கு உகந்ததாக இருக்கோ விச் கெனாட் ஆக்ட் ஆன் இட்ஸ் ஓன் ஆல்சோ அதை வச்சுட்டு நம்ம வந்து பண்றோம்னா ஒருத்தர் ஒரு காரியத்தை பண்றான்னா அந்த தட் விச் டஸ் நாட் ஆக்ட் ஆன் இட்ஸ் ஓன் அண்ட் இஸ் பீங் யூஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வெதர் இட் இஸ் சம்திங் அவே ஃப்ரம் த பர்சன் ஹூ டஸ் தி ஆக்ஷன் ஆர் இட் இஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஓன் பாடி

நெக்ஸ்ட் ஒன் இஸ் சம்பிரதான காரகம் மோஸ்ட்லி சதுர்த்தி வர்ற இடங்கள் எது உத்தேசேன தீயத்தை எம் உத்ஷிய கிஞ்சி தீயத்தை யூ ஆர் கிவிங் சம்திங் டு சம் ஒன் ஒருத்தரை குறிச்சு நம்ம கொடுக்கறோம் எது உத்தேசேன யாரை குறிப்பில் வைத்து கொடுக்கப்படுகிறதோ அந்த பர்சன் ஆர் அந்த ஒரு விஷயம் டு த த ஆப்ஜெக்ட் கோஸ் அந்த பர்சனை வந்து நம்ம சம்பிரதானம்னு சொல்றோம் சம்பிரதானே சதுர்த்தி கர்மனா யூசிங் ஆக்ஷன் எம் சூத்திரம் ஹியர் சூத்திரங்கள் வேணுங்கிறது இல்லை நமக்கு ஆனா ஜஸ்ட் சில இடங்கள்ல தான் ஐ ஹவ் டேக்கன் தி எக்ஸாம்பிள்ஸ் ஐ ஹவ் நாட் டேக்கன் சூத்திரம் ஃபார் எவ்ரி திங் பிகாஸ் சிலதெல்லாம் வந்து இந்த சரள வியாக்கரணம் தே ஹவ் கம்பைன்ட் டூ த்ரீ சூத்ராஸ் டுகெதர் அண்ட் இட் அவ்வளவு தூரம் நமக்கு வந்து தேவை இல்லைங்கிறதுனால பல இடங்கள்ல நான் எடுக்கல சூத்திரங்களை கர்மனா எம் அபிப்ரேதி சம்பிரதானம் சம்பிரதான காரகம் இஸ் த நேம் கிவன் பர்சன் சம்பிரதானம்னு குறிப்பிட்டு அதை சதுர்த்தி வேற்றுமையில போடுறோம் வேற்றுமையில திருவிதம் அந்த சம்பிரதானம் கேன் பி ஆஃப் த்ரீ டைப்ஸ் எப்படி பிரேரகம் அநிராகர்த்திருக்கம் ச இத வந்து அப்படியே வாக்கிய எடுத்திருக்கார் எடுத்திருக்க அநிராகரணாத்து கர்மணா பிரேரண கர்த்து தியாகாங்கம் கர்மனா வாக்கிய சம்பிரதானம் அப்படின்னு ஒண்ணு அடுத்தது ஆனுமந்திரிக சம்பிரதானம்னு ஒண்ணு மூணாவது வந்து அநிராகர்த்திருக்க சம்பிரதானம் இதுல நமக்கு வந்து ஹி கிவ்ஸ் த டெபினிஷன் ஃபார் ஈச் ஒன் ஆஃப் தோஸ் சம்பிரதானம் பிரேரக சம்பிரதானம்னா என்ன பிரதே இேரணே சதி எத்திரியா பிரவர்த்தே அதுதான் இங்க பிரேரண அனுமதிபிரதானதா லபத்தைதான் சம்பிரதானமாக இருக்கும் தன்மை த பாவ தாலி ஆஃப் பீயிங் அ சம்பிரதான ஒன் இஸ் பிரேரணா அண்ட் இன்ஸ்பிரேஷன் அனுமதி இஸ் அ பர்மிஷன் ரெண்டு விதத்துல நடக்கிறது முதல்ல அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒன் அனீதாக்கரணம் சொல்றார் பட் தேட் இஸ் அவர் தேர்ட் கேட்டகரி இன் சரளவியாக்கரணம் கேட்டகிரி ஹி டேக்ஸ் பிரேரக சம்பிரதானம் வாட் இஸ் பிரேரக சம்பிரதானம் பிரதேகி இது பிரேரணே சதி எத்தனை பிரேரணம் வர்த்தகவர் சம் ஒன் இன்ஸ்பயர் சம் ஒன் டு கிவ் சம்திங் எனக்கு கொடுங்கோளே அப்படின்னு நம்ம to வச்சுக்கோங்களேன்

the goal becomes the person who receives so danasya uddesyahatu tatra yaha kinchit swikaroti sa eva dana uddesya bhavati tassev sampradanam bhavati yataha saha prathamam prichati anyam so there are three steps involved first someone wants something kinchit from somebody else ஓகே எஸ் மாத் கஸ்மாத் அப்படி கஷ்ட புருஷ் இச்சதி ஸோ வாட் டஸ் ஹி சே ஹி கோஸ் டு தட் பர்சன் அண்ட் ஹிஸ் இஸ் பிரதே ஹி கிவ் திஸ் திங் ரைட் இப்போ பகவான் போய் நம்ம வந்து முக்தி வேணும் அப்படின்னு கேக்கிறச்சே அதுக்கு வந்து யூ யூ ஆர் இன்ஸ்பைரிங் ஆர் யூ ஆர் தி காட் டு கிவ் யூ முக்தி ஸோ அதனால யு ஆர் கோயிங் அண்ட் ஆஸ்கிங் ஃபார் சம்திங் ஹியர் ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து சம் ஒன் வாண்ட் சம்திங் The second step is he goes to that person who has it and he asks him, Give me. Because of that prompt, if that person gives the uh, uh, asker, the one who asks, Yaha Prichati Tam Yedi Saha Dadati. Then, Dhanakriyayaha Uddeshya is the person who asked in the beginning. So, he becomes the Preraka Sampradhanam. He is a person who inspired the other person to give something and so he receives it. What's the example here? Prasannaha Bhagavan Bhaktaya Muktim Dadati. Prasannaha Bhagavan, Bhagavan who is very happy. सो कथं प्रसन्नः सः भवति इति चेत् प्रथमं तत्र भक्तः तं पृच्छति मह्यं देहि इति तस्मात् प्रसन्नः सो फर्स्ट ही डज ए स्तोत्रम और इफ यू टेक द प्रह्लाद स्तुति और ध्रुव स्तुति सम एक्शन और द अदर और इवन ए क्वेश्चन सो सम एक्शन फर्स्ट प्रॉम्प्ट्स द भगवान टू अपियर इन फ्रंट ऑफ द पर्सन ಅದुकப்புற இவன் கேக்குறான் मह्यं मुक्तिं देहि इति

பக்த ஒரு ஒரு மோட்சம் வேணும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு பக்தனானவன் மகியம் எனக்கு முக்தியை கொடு என்று பகவானை பஜிக்கிறான் அந்த பஜனையினால் பிரசன்னனான அந்த பகவான் பக்தாய முக்தி ததாதி பக்தனுக்கு முக்தியை கொடுக்கிறார் இப்ப இதே இந்த இந்த ஒரு ஒரு நீங்க வந்து இந்த வந்து ஸ்டேட்மெண்ட் யூஸ்வலி லட்சணம்னு ஒண்ணு வச்சுக்கிறான எதுக்காக அந்த லட்சணம் கொடுத்துருக்கா பொருத்தணும் லட்சியம் இஸ் தேர் அண்ட் யூ யூஸ் த லக்ஷ் வேர்ட்ஸ் அண்ட் ட்ரை டு கிவ் த லக்ஷ்யம் உதாகரணம் இந்த ஃபார்மேட் ஆஃப் தி லக்ஷம் அப்போ இன்னும் கரெக்டா ஒட்டி வரும் உங்களுக்கு चरिया सो so प्रसन्न भगवान गर्चे प्रथम मुमुक्षुः भक्त मह्यम देहि भगवंत पृछति प्रदे प्रेरणे सती दानक्रियाक्ष अथवा मुक्ति दानक्रिया प्रवर्तते। प्रवर्तन इट हेपन्स् तस् क्रिया तस्या क्रिया दान उद्देश्य कृछति सब दान उद्देश्य

கர்மணா கர்மனா அனுமந்த்ரங்கிறது இட்ஸ் ஆக்சுவலி கூப்பிட்டு கொடுக்கறது ஒருத்தர் நம்ம வந்து வி இன்வைட் சம்படி அண்ட் கிவ் இட் டும் அனுமந்த்ரேன அனுமந்த்ரேன கர்மனா தீயதே தத்திர தான உத்தேசம் அனுமந்திரிக சம்பிரதானம் இங்க வந்து இஸ் இட் நோபடிங் த கெஸ்ட் இஸ் நாட் கமிங் ஹியர் அண்ட் ஆஸ்கிங் யூ டு கிவ்

फल च मूलम चलमूले बहुत फ्रूट्स एंड रूट्स सो इज युर अतिथि हियर दिस अतिथि एक्चुअली कैन बी गिवन इन द ब्रैकेट इफ यू वांट, जस्ट टू शो दैट ही इज नॉट नाट रा तेहिटी न याचते इज नॉट आस्किंग अज गिव मी

But Bhavanaya, to, to satisfy that respect that he has, he wants to give Rama something. So Rama, even without that Preranam, the tapasa gives Rama Phalamule Dadati. So Rama here is your uh, is in fourth case. Okay, he is the Anumantrika Sampradhanam. Okay. Next one is Anira Kartrika

அப்படியே வயர் ஃபுல்லா சாப்பிட்டு தான் வர காஃபி சாப்பிட்டு தான் ஆத்துல இருந்து வரேன்பா சில பேர் நம்ம வந்து எதையாவது கொடுக்கறச்சு அப்ப அந்த மாதிரி இருக்கிறச்சே யூ கேன் ரெஃப்யூஸ் இட்ஸ் ஓகே பட் தெர்சன் சம்பந்தத்துக்கு ஒண்டிதான்னு நினைக்கிறேன் வரும் வேர் தேட் ரெஃப்யூஸ் இட் அட் ஆல் மேபி சில சமயம் அந்த குழந்தைக்கு சாதம் ஊட்டுறது கூட அந்த மாதிரிதான் குழந்தையால ரெஃப்யூஸ் கூட பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படி வந்து நம்ம முதல்ல ஊட்டோம்ல அத கூட சொல்லிக்கலாம்

அஞ்சாவது என்ன தெரியல எனக்கு ஏதாவது இருக்கணும் இதுல வந்து நாலு தான் இருக்கு பஞ்சோபச்சாரம் ஃபைவ் டைப்ஸா இருக்கும் பக்தைகி தீயமானம் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் வா

இதுக்கு வந்து ஃபேமஸ் எக்ஸாம்பிள் என்னன்னா ராமஹா ஹனுமதே சூடாமணி ததௌ இல்ல ஹனுமதா ஆஞ்சநேய சூடாமணி ததௌ

ம்ியாக அங்கம்ியாகம்னால ஸ்பர் ஆனிப் விபர்யாசா பதிவான் நோபடி அதனால்தான் நம்ம நைவேத்தியம் பண்றதெல்லாம் என்னன்னா எவ்ரி திங் எவ்ரி ஆப்ஜெக்ட் தட் வி ஈட் எவ்ரி திங் தட் இன் இன் அவர் எல்லாமே அவரோடது அப்படின்னு அந்த

என்ன சொல்றது யாரை குறித்து அவர் வந்து 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 அந்த அந்த ஆக்ஷனை பண்றானோ பர்சன் இப்ப சதுர்த்தி பக்தியில இருக்கார் அதுக்குதான் சம்பிரதானம்ங்கிற இது இருக்கு சரியா இது திருத்தியால இருக்கு இந்த பஞ்சமியில இருக்கு ஆல் த்ரீ ஆர் த ரீசன்ஸ் பிரேரணா அனுமதி அண்ட் அநிராகரணம் ஆல் த்ரீ ஆர் த ரீசன்ஸ் அண்ட் வித்ஜெக்ட் இருக்கா அடுத்தது போலாமா அபாதான அபாதீய தேசாந்தரயோகம் வா தபாதானம்யுக்தம் தலம் அச்சலம் இதுக்கு வந்து ஒரு சூத்திரம் துவவம் அபாயே அபாதானம் இந்த சூத்திரத்துக்கு வந்து ஒரு இது சொல்லிடுறேன் இதுதான் ஃபஸ்ட் சூத்ரம் திஸ் இஸ் தஸ்ட் சூத்ரா ஃபார் ஆல் த காரகூத்ராஸ் ஹி டஸ் நாட் பாணினி டஸ் நாட் ஸ்டார்ட் வித் கர்த்தரி சித்தமம் கர்மா ஆர் பிரதமா த்ருவ இது பார்த்த இல்லைன்னா முன்னாடி இந்த சம்பிரதானம் வந்து தேர்ட்டி டூ இல்லையா இது வந்து டுவெண்ட்டி ஃபோர்ல இருக்கு நம்பர் ஒன் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் இஃப் யூ லுக் எட் சம்பிரம் ஃபோர்த் கேஸுங்கிறது சுட்பி பிஃபோர் தட் ரைட் பட்ரம் இஸ் ஒன் ஃபோர் தேர்ட்டி டூ இட் கம்ஸ் லேட்டர் தென் டுவெண்ட்டி ஃபோர் இது கரணம் பார்த்தோம்னாலும் திஸ் இஸ் ஃபார்ட்டி டூ சாதகதமம் கரணம் ஆப்டர் டுவெண்ட்டி ஃபோர் இங்கேயும் வந்து பார்த்தேன் டூ த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் இது வந்து ஒன் டூ ஃபார்ட்டி ஃபைவ் எதுவுமே ஒன் டூ டுவெண்ட்டி ஃபோர் இல்லை இஃப் யூ லுக் அட் ஆல் ஆஃப் தோஸ் சூத்ரா சூத்ரம் தட் கம்ஸ் இன் த ஓ சாரி ஒன் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் இல்லையா ஆமா கரெக்ட் தான் யா எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் ஒன் ஃபோர் இந்த இந்த அர்த்தவத அர்த்தவதூர் அப்பிரத்தியாக விட்டுருங்கோ இது வந்து ஜஸ்ட் பிராதிபதிகத்தினுடைய ஒரு டெஃபினேஷன் திஸ் இஸ் ஒன் ஃபோர் பார்த்தேனா கர்ம காரகம் சோ தட் இஸ் டிஃபைன்ட் பை பாணினி இஸ் அபாதானம் ஆனா இட்ஸ் நாட் அபவுட் அபாதானம் விச் கேன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இட்ஸ் த தர்டு த்ருவம் மம்பர் தேர் இஸ் ஒன் சுவாமிஜி ஒரு தயான சரஸ்வதினு மஞ்சக்குடியில அவர் வந்து சொல்லியிருக்கார் இத பத்தி ஒரு தடவை அவர் வந்து எங்கிட்ட கேட்டார் நீ வந்து வியாக்கரணம் படிச்சிருக்காரு படிச்சிருக்கேன்னு எனக்கு ஏதோ தெரியும் ரொம்பலாம் எனக்கு தெரியாது அதாவது த்ருவம் அப்பா ஏங்குறத வந்து ஃபஸ்ட் சூத்திரமா ஏன் போட்டார் அப்படின்னு கேட்டார் வென் தேர் ஆர் சோ மெனி அதர் காரகாஸ் திஸ் காரகம் வென் இட் இஸ் ஆக்சுவலிவ் ஆப் திஃப்த் விபக்தி அப்போ எல்லா டெக்ஸ்டுக்குமே எவ்ரி டெக்ஸ்ட் ஹேஸ் ஏ மங்கள ஸ்லோகம் There is something called Adi Mangalam and Anta Mangalam. There is a concept of Madhyamangalam also. So, when he starts off, Panini, when he starts off his sutras, he says Vridhi radej. He doesn't give Gunam. Uh, if you look at Siddhanta Komodi pattern, the first is Gunam. You are given the definition of Guna. Then only he comes to Vridhi Sandhi. Whereas, Panini's first sutra is Vridhi radej. சோ யூ ஸ்டார்ட் ஆஃப் வித் அ மங்களம் விரித்தி நன்மை வளர்ச்சி இல்லையா அது வந்து இட் இஸ் அண்ட் ஆதி மங்களம் வித் சிம்ஸ் அண்ட் வென் ஃபினிஷிங் த லாஸ்ட் சூத்திரம் வித் அ ஆமண வாச்சி வாச்சகாஸ்ட் சூத்திரம் அண்ட் இட் இஸ் கால் தி அந்த மங்களம்

ப்ராசஸ் வந்து இட்ஸ் மோர் ஆல்சோ பெரிய அவர் அண்ட் அவருக்கு வந்து என்னன்னா சீஸ் எவ்ரி திங் இன் அ வெரி சிம்பிள் ஃபேஷன் அண்ட் அது அப்படியே மனசுல அவர் சொல்ற விதத்துல நான் சொல்றது திஸ் இஸ் லைக் சம் இயர்ஸ் செட் பேக்வம் அபாயே அபாதானம் அபாயே அபாயேனாலே வெலகிறது செப்பரேட் சோ எஸ் மாத் அபாதீயத்தை எல்ஸ் பீன் கனெக்டெட் வித் தட் ஆப்ஜெக்ட் அண்ட் தென் இட் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் தட் ஆப்ஜெக்ட் எஸ் மாதீயம் எஸ் மாதீயத்தை நியுஜிய நியுஜன அப்பாயிண்ட் பண்ணிட்டு வா விலகுகிறதோ தேசாந்தர சம்யோகம் இல்லது நியுஜ்ய அபாதீயத்தை ஒரு இடத்துல வந்து நியுஜ்ய துபம் அதாவது சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வித் அபாதீயத்தை அபாதீயத்தை இல்லைன்னா தேசாந்தர சம்யோகம் பிராப்டோதிங்கிறதுக்கு போட்டுக்கலாம் இப்ப எஸ்மாத் அபாதீயத்தை அபாயே எதிலிருந்து விலகுகிறதோ அப்படின்னா வாட் டிஸ் தட் அபாதீயத்தை மீன் இட்ஸ் அன் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் அபாதீயத்தை வாட் இஸ் தி எக்ஸ்பிளனேஷன் ஃபார் அபாதீயத்தை நியோஜிய தேசாந்தரம் தேசாந்தர சம்யோகம் பிராப்னோதி

த போ சித்தூர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல இருந்து இந்த பதத்தை பாக்குறோம் சோ தேசாந்தர சம்யோகம்னா வேறு ஒரு தேசத்தினுடைய சம்யோகத்தை பிராப்னோதி அடைகிறது எதற்கு பிறகு முதல்ல நியூஜ்ய ஒரு இடத்தில் அது வந்து ஸ்டேஷனரியா அதை வச்சுட்டு ஏகஸ்மின் தேசே ஸ்திரதையா தத்த ததனந்தரம் தரம் தத்த தேசம் பிராப்னோதி அந்நியம் தேசம் பிராப்னோதி அபாதானம். சோ எந்த இடத்துல நியமிக்கப்படுகிறதோ அதற்கு அபாதான சம்யா சொல்றோம் சோ ஆப்ஜெக்ட் இனிஷியலி வேர் எவர் சம்திங் எல்ஸ் இஸ் தேர் சோ is ஆப்ஜெக்ட் அபாதானம்

அப்படின்ட்டு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் சல அபாதானம் அச்சல அபாதானம் வாட் இஸ் திஸ் சல அபாதானம் இதுக்கு வந்து நாரீணாம் சலாது அபாங்காத்து விஷமம் விஷம் நிரியாதி காவியமா அவரு சொல்றார் நாரீணாம் பெண்களினுடைய சலாத்து அபாங்காத்து அசைகின்ற ஓரக்கண்ணில் இருந்து விஷமம் விஷம் ரொம்ப கொடூரமான ஒரு விஷமானது நிரியாதி வெளிவேறுகிறது Uh, a very uh, dangerous poison comes out of the moving eye of women abadina enna andha edathila vande pengalinudaya drishtiyanaadhu vishathukku samamaa irukengara if uh, if a woman looks at someone then that look or that sight is uh, equal to visham

விஷரூபேண அபாங்கி பயிர் சிஸ்தூ க்ளியர் திருஷ்டி கம்ஸ் அவுட் தி அபாங்க ஈஸ் யோர் அபாதானம் திருஷ்டிஸ்து பிரமம் விஷம் அப்ப எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து யூஸ்வலி கௌமுதியில இருக்கிற எக்ஸாம்பிள் வந்து I uh, so that it is uh, easier to understand. dhāvatahā ashvātu puruṣahā patati This is the example that is given in uh, Kaumudi. Uh, so dhāvatahā ashvātu puruṣahā patati He falls from the horse that is running. So chala. இங்க வந்து கண்ணு எப்படி நமக்கு அபாங்கம் வந்து எப்படி சலமா இருக்குன்னு கொஞ்சம் டவுட் வந்ததுன்னா ஒன்னும் இல்லை அந்த கருவிழி மூவ் ஆறுது த த ஐஸ் கீப் மூவிங் ஹியர் அண்ட் தேர் அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் fickle ஐஸ்

சமுதராத்து ரத்னம் உத்த ர கம்ஸ் வுட் ஆஃப் த சமுதிரம் சரியா அந்த உபதானு சாஞ்சல் ஸ்பஷ்டம் சாஞ்சல்யம் நல அபாதானம் ஸைரியம் அச்சல அபாதானம் ஸ்பஷ்டம் ஆனால் இங்க இருக்கிற துவம்ங்கிறது இட் இண்டிகேட்ஸ் தயோக விச்ம் The, the connection is Dhruva. Okay. Uh, is this clear? Any doubts? We can move to the next one. Mm -hmm. Adhikarana Karakam. Adhikarana Karakam. Adhara eva Adhikaranam. Adhara support. சப்போர்ட் இஸ் தி இஸ் கால்ட் அதிகரணம் சப்போர்ட் ஃபார் எனி திங் சோ தத் சதுர்தா பதிர் ஆர் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஆதார ஆர் தேர் ஆர் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் அதிகரணம் ஆதாரோ அதிகரணம்னு வந்து சூத்திரம் இருக்கு அந்த இடத்துல அதனால தான் ஆதார அதிகரணம் பிகாஸ் அதிகரணம் இஸ் அம்ஜாபதம் It is a name, it is a technical term that is used in Vyakarana Shastram. Adhara is your uh, explanation for that technical term. Anything that is an Adhara is termed as Adhikaranam and then Adhikarane Saptami. When a word is termed, is given the technical term as Adhikaranam, then the, that word is declined in Saptami Vibhakti. It is the process sandha.

மற்ற இடங்கள்ல பார்த்தேன்னா ஓன்லி த்ரீ டைப்ஸ் ஆஃப் அதிகரணம் கௌமதியிலியா இருக்கட்டும் இல்ல இதுல இருக்கட்டும் காரிகா சாரி காசிகாவா இருக்கட்டும் தே வில் கிவ் யூ ஓன்லி த்ரீ டைப்ஸ் ஆஃப் அதிகரணம் அபிவியாபக அதிகரணம் ஔபஸ்லேஷிக அதிகரணம் வைஷய அதிகரணம் இந்த கேட்டகிரி இஸ் இன் சரள சரளவியாக்கரணம் திஸ் சாமியக இஸ் டேக்கன் பார்ட் ஆஃப் ஆஃப்லேஷிகாஸ்வலி சோ கங்காயாம் கோஷகாங்கிற எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுக்கறது வந்து ஔபஸ்லேஷிகத்துல வந்துரும் ஆனா நமக்கு இங்க சரள வியாக்கரணத்தை பொறுத்த வரையில் வி கிவ் இட் ஆஸ் அ செபரேட் கேட்டகரி ஓகே சப் கேட்டகரியா அதுல ட்ரீட் பண்றதை நம்ம இங்க மெயின் கேட்டகரியா ட்ரீட் பண்றோம் கிளியரா ஈச் ஒன் ஹி கிவ்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஹியர் அலாங் வித் த லக்ஷணம் சோ அபிவியாபக அதிகரணம்னா என்ன அபிவியாபிய ஆதாரா பவதி

ஜென்ரலாவே இப்போ ஒரு ஒரு புக்கை ஒரு இடத்துல வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க இல்ல என் கை மேல நான் இந்த பென்சில வைக்கிறேன் அப்படின்னா இந்த பென்சில் இந்த இடத்துல இந்த டைம் ஸ்பேஸ் கண்டு இருக்கிறதுக்கு என்னுடைய கைய வந்து ஆதாரமா இருக்கு மை ஹேண்ட் இஸ் அ சப்போர்ட் ஃபார் திஸ் பென்சில் அதர்வைஸ் திஸ் பென்சில் வில் நாட் ஹாவ் அ ஸ்டேட்டஸ் இட் கே நாட் ஸ்டாண்ட் தேர் ஆர் இஃப் ஐ கீப் இட் ஆன் த டேபிள் த டேபிள் பிகம்ஸ் த சப்போர்ட் ஃபார் த பென்சில்

இன் ஆஃப் இது இருக்கு ராம பக்தோ முக்திஹி பவேதா இது வந்து எதுக்கு பக்கத்துல போட்டிருக்காரு சீதாயாம் பாதிபிரத்தியம் விராஜத்தை இதெல்லாம் வந்து யூஸ்வலி நாங்க வந்து விஷய சப்தமியில போடுவோம் விஷயம் அதிகரணத்துல போடணும் நான் இதை வந்து பிராக்கெட் பண்ணிட போறேன் சரள வியாக்கரணத்துல இருக்கிறதுனால இது இருந்துட்டு போட்டோம் ஆனா ஜென்ரலி ராம பக்தௌ பக்துஹி வர்த்ததே ராமே பக்திஹி பக்திஹி சீதாயாம் பாதிபிரத்தியம் இதெல்லாம் வந்து விஷயம் இது வந்து விஷய சப்தமியா யூஸ் பண்ணணும் வைஷயிக்க அதிகரணத்துல வந்துரும் அது ஓகே ஆனா ஏன் இத வந்து இந்த அபிவியாபகத்துல சொல்றான்னா விஷயத்துக்கு வந்து இட் இஸ் அ இன்ஆனிமேட் ஆப்ஜெக்ட் இஸ் விஷய ஆதார அன் அனிமேட் ஆப்ஜெக்ட் அபிவியாபகம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு அதுவும் அங்க சரிப்பட்டு வராது ஏன்னா திலே தைலம் எல்லாம் இருக்கு இதனுடைய ஐடியா என்னன்னு சொல்லிடுற இன் இட் 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 டோட்டலி திலே திலே தைலம் வர்த்ததே திஸ் இஸ் எக்ஸாம்பிள் தட் யூ டேக் ஃபார் திலேனா எள்ளுல தைலம் வர்த்ததே என்ன இருக்கு எள்ளு ஒரு எள்ளை எடுத்தோம்னா எள்ளுல எந்த பகுதியில எண்ணெய் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த எள்ளு முழுக்க வியாபிச்சு இருக்கக்கூடியதாக இருக்கு எண்ணெய் தைலம்

அதனால இது என்ன பொறுத்த வரையில் அது வந்து இங்க வரக்கூடாது இந்த எக்ஸாம்பிள் இது வந்து வைஷயிக்க தான் இருக்கணும் அதை இப்ப சதிக்க நான் ஜஸ்ட் அதை பிராக்கெட் பண்ணி வச்சுடுறேன் அதை மேபி அதை ரெட்ல ஒன்னாலும் உங்களுக்கு மார்க் பண்ணிடுறேன் சோ தட் நீங்க படிக்கிறச்சு உங்களுக்கு வந்து இது கன்ஃபியூஸ் ஆக கூடாது பின்னாடி சரியா அது விட்டுருவோம் ரெண்டாவது பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் கீரே நவநீதம் வர்த்ததே பால்ல வெண்ணெய் இருக்கு

అదనాలే ఇట్ ఇస్ అన్ అభివ్యాపకం అక్కడ విద్యమానం వస్తు ఆధారమ్ అభివ్యాప్య వర్త విద్యమానం వస్తు అనం వస్తుంది తైలం తైలమే తథం విద్య ఆధారం అభివ్యాప్య వర్తతే తర్ ఆధారే సంపూర్ణత వర్త సో ఇట్ కంప్లీట్లీ ఎన్వలప్స్ ఇట్స్ సపోర్ట్ అండ్ ఇట్ స్టేస్ ఇన్ ఎవ్రీ లిటిల్ పోర్షన్ ఆఫ్ దట్ సపోర్ట్ கிளியரா இதுதான் அபிவியாபக அதிகரணம் ஔபஸ்லேஷிக அதிகரணம்னா இப்ப நம்ம இப்ப நான் காமிச்ச எக்ஸாம்பிளே உங்களுக்கு ஔபஸ்லேஷிகம் this pencil is on my hand abadina it is not completely enveloping my hand and staying in every part of the hand it is only in one portion of the hand upasleshena edo oru edathila tottundu sleshena it is a touching a, 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 a portion of it

ரூபம் வர்த்ததே அப்படின்னா தெர் இஸ் அ ஃபார்ம் டு எவ்ரி ஆப்ஜெக்ட் பதார்த்தானாம் ரூபம் வர்த்ததே தெர் இஸ் அ ஃபார்ம் டு எவ்ரி ஆப்ஜெக்ட் அந்த ஃபார்ம்ங்கிறது த ஃபார்ம் இஸ் நாட் பிரசென்ட் இன் ஜஸ்ட் ஒன் பார்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் பட் இட் 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 ஜஸ்ட் என்வெலப்ஸ் தி என்டயர் ஆப்ஜெக்ட் அதெல்லாம் தெர் ஆர் சோ மெனி எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் நீட் இன் கிவ் திஸ் எக்ஸாம்பிள் அதுதான் அது ஒரு இருக்கிற எக்ஸாம்பிள் அது அது தவிர வேற எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கு

सो उपलेशन आधार एक्सापल श्रीमा सिंहासने प्रसन्ट इन दि थ्रोन अभी डजेंट कंप्लीटी द थ्रोन एंड ही हिई सिटिंग ऑन वन पोर्शन ऑफ द थ्रोन वेयर जस्ट दीट इज प्रसट सिंहासने அங்கா சார் திரேக் ப பிஷ்ட ஆதார வர்த்தக தரம் ஆசனம் வத்தத்தை பாத நிறைய கால்கள் இருக்கு அந்த ஆசனத்துக்கு ఇరుకు బట్ రామస్తు తత్ర రామస్ ఉపవిశతి పృష్భాగేతి ఉపవిశతి ఆసనేస్ కోణే ఉపవిశతి సో హీ డస్ నాట్ కంప్లీట్లీ ఇన్వలవ్ బట్ హీ ఓన్లీ సిట్స్ ఆక్యుపైస్ వన్ పోర్షన్ ఆఫ్ దట్ ఆబ్జెక్ట్ సీతాం వనే స్థితాం సస్మితం వీక్షతే రామ లుక్స్ వీక్షుక్ట్ సీతా హూ ఇస్ ప్రెసెంట్ ఇన్ ద ఫారెస్ట్ With a smile, Rama looks at Sita with a smile. Sasmitham bikshate Ramaha. Rama looks at Sita with a smile. And where is Sita? Vane sthitam. She is present in the forest. She doesn't. the forest pura of Yavitsa Vane ekasmin seva saath ishtati. atra vane sthitam Vana padasya. Aupasleshika adhikaranam. samgyam bhavati. Okay.

ताइलम ताइलम is an object which you can actually get later. Navanitam is an object which you can get later. Or Madhuryam is a Guram that you can actually experience later. But this Sarvam Jnana Samapyate is an abstract Vishaya, knowledge that you are talking about. Sarvam satye Everything is established well in Satyam. You cannot take God and physically place him inside your hirthayam. It is a vishaya that you are talking about. It is some sort of, uh, there, there is a connection there. You understand that you are placing something somewhere but there is no physicality uh, uh, associated with that connection. It is only in the knowledge realm அதனால விஷய சப்தமி யூ யூ திஸ் தட்ஸ் ஆல் பிசிக்கலி போர்ட்ரேட் அண்ட் சி இட் த்ரூ பர்செப்ஷன் அது முடியாது அதனால இது வந்து திஸ் கோஸ் பியாண்ட் த பிசிக்கல் ரெல்மங்கிறதுனால இட் கோஸ் இன் இந்த நாலேஜ் ரெல் விஷய சர்வம் விஷயி அந்த விஷயத்தை கொண்டது ஞானம் சோ விஷயதா சம்பந்தா வர்த்ததே தத்த விஷயமாக இருக்கும் தன்மை அதுக்கு இருக்கு எதுக்கு சர்வம்ங்கிறதுக்கு அது எங்க போய் உட்கார்றதுன்னா ஞானம்ங்கிற ஒரு இடத்துல போய் உட்கார்றது சம்பந்தம் வந்து விஷயதா சம்பந்தம்னு சொல்றோம் சரியா அத்த விஷயதா சம்பந்தேன வர்த்ததே இது வர்த்தந்தே இது அதிகரணம் வைஷயிக்கம் இது புரியுறதா இல்ல சந்தேகம் இருக்கா ஓகே அடுத்தது சீக அப்படிங்கிறது வந்து சாமீப்பியம் இது லட்சணா மாதிரி இது இந்த லக்ஷணாங்கிறது நம்ம ஔபேஷிகத்தோட கனெக்ட் தனியா எடுத்துக்கிறோம் லக்ஷணா என்ன சமீபே லக்ஷணையா ஆதாரா பவதி சாமி சம்பந்தாது வி டேக் இட் எஸ்தி ஆதாரம் எக்ஸாம்பிள் கொடுக்கறது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மன்னா இருக்கு ராமஹா கபி சைன்ய சமன்விதா சன்னு

மாட்டு கொட்டா இல்லன்னா மாடு மேக்கரவாள்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு தெரு ஒரு இது இருக்கு அதுக்கு வந்து ஆபீரப்பள்ளி பள்ளி கோஷகான்னு பேரு இல்லன்னா மாட்டு கொட்டானே சொல்லலாம் கங்காயாம் கோஷானா கங்காயாம் சாட்சாத்து தத்த உடஜஸ்ய பிரசக்தி நபதி காட்டேஜ் ஆர் ஹவுசஸ் கெனாட் பி தேர் ஆர் ஷெட் கெனாட் பி தேர் இன்சைட் கங்கா

अत्र सागरे गंगायाम इति उभयमपि अपि लक्षणया सागर समीपे गंगा समीपे इति सामीप्य बोधकम् इट गिव्स यू द सेंस ऑफ समीप बट द द वर्ड दैट ही यूजेस डायरेक्टली इज गंगायाम सागरे इति सो इट इज एन समीप सामीपक अधिकरणम ओके okay?